நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கப்படுது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நலர்த்த இலைஹா சர்ரத்துக்க, நீ பார்த்தால் உன்னை அவள் மகிழ்விப்பாள். கணவன் பார்த்தால் மகிழ்விக்கக்கூடிய நிலையில மனைவி இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, மேக்கப் போட்ட எல்லாரையும் பார்த்தா சந்தோஷம் வராது. மனைவி கணவன் பார்க்கும்போது மகிழ்விக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கணும், சுபாவத்தில் இருக்கணும், அந்த முகபாவனை இருக்கணும். அழகான மனைவி வரக்குள்ள மோத்த தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான்னா அது அவனுக்கு பார்த்தா மகிழ்விக்கக்கூடிய தோற்றம் கிடையாது. எனவே இதுல பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதுல சில நேரங்களில் வித்தியாசமான தவறுகள் நடக்கிறது. சில நேரங்களில் பெண்கள் அதாவது குசினியில வேலை செஞ்சு அதே நிலையோட மாப்பிள்ள வரும்போது இருப்பாங்க. கேட்டா என்ன பார்க்கறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறதுக்குனே ஒரு ஆள் இருக்கிறார் மாப்பிள்ள. அப்ப அந்த நிலைய பெண்கள் மறக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அப்ப பார்த்தால் மகிழ்வுக்கக்கூடிய சுபாவத்துல தோட்டத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பெண்ணுடைய லட்சணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை அமர்த்தக அத்தாத்துக்க, நீ ஏவினால் அவள் கட்டுப்படுவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாப்பிள்ள சொன்னா மனைவி கேட்கணும். மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவதுங்கிறது கடமை. அல்லாஹு தஆலா நல்ல பெண்களை பற்றி சொல்கிற போது அவங்க அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது அவங்க கணவனுக்கு கட்டுப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கற்பை பேணுகிறவங்களா, தனிமையில் மறைவாக இருக்கும் போதும் தங்களுடைய கற்பை பேணுறவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் நல்லவளுங்கிற நிலையை அமையணும்னு சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்படுறதாலும் இருக்கணும், மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறவளாலும் இருக்கணும். கணவனுக்கு கட்டுப்படுவதை இன்றைக்கு சில பேர் வந்து அதை வந்து பெண் அடிமைத்துவம், பெண் அடிமைப்படுத்த பார்க்குறாங்க என்கிற நிலையில் பார்க்குறாங்க. அது தவறான கோணம். கணவனுக்கு கட்டுப்படுவதுங்கிறது ஒரு இபாதத்து. சில விஷயங்கள்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு, பிழை இல்லை, மார்க்க ரீதியாக பிழை இல்லைன்னு சொன்னால் ஒரு மனைவி வந்து தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கலாம். அதனால பாதிப்பு வரும்னு சொன்னா இதுல என்னென்ன பாதிப்பு இருக்குதுங்கிறத மனைவி சொல்லலாம். ஆண்களிடத்துல பெண்களிடத்துல இதுல சில தவறுகள் இருக்குது. பெரும்பாலான ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முடிக்கிற பொம்பளை என்னை விட அறிவுல குறைஞ்சவளா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறாங்கன்னா, நாங்க படிச்சவங்களா இருந்தா எங்களுக்கு படித்த மாப்பிள்ள தான் வேணும்னு நினைக்கிறாங்க. பிழை இல்லை, ஏன் பிழை இல்லைன்னு சொல்லி சொன்னா இணங்கி போறதுக்கு பிரச்சனை ஆகும். ஏன் ஆண்கள் தன்னை விட குறைய படித்த பெண்ணை தேடுறாங்கண்டா, இவன் நமக்கே புத்தி சொல்ல வருவா, நமக்கு மேலே போவான்னு பார்க்குறாங்க. வெளியில் போயிட்டு நீங்கள் முட்டாளாகிறத விட மனைவி சொல்லி திருத்தி தந்தால் உங்களுக்கு நல்லது தானே. நான் போய் வெளியே போய் மடையனாகிறத விட என் பொண்டாட்டிட்ட மடையனாகி அவள் திருத்தி தந்தால் வெளியே போகும்போது நான் புத்திசாலியாக போகலாமே. மனைவி திருத்தி தரதுனால் நமக்கு எந்த கேவலமும் வரது இல்லையே. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், மனைவிக்கு முன்னால் அவகிட்ட நம்ம பணிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படியான இயல்புல நம்ம இருந்தோம்னு சொன்னா வெளியில நாங்க பணிய வேண்டிய நிலை வரும். அவ மனைவி நல்ல விஷயத்தை சொல்லித்தாரான்னு நம்ம கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய ஆலோசனை பிரகாரம் பல இடங்கள்ல நடந்திருக்கிறாங்க. எனவே அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, அவன் வாக்களித்தால் இவன் நிறைவேற்றுவா, கணவன் வாக்களித்தா மனைவி நிறைவேற்றுவா, கணவனுடைய வாக்குக்கு எதிராக மனைவி வந்து நிற்க மாட்டா. ஒரு நல்ல மனைவின்னு சொன்னால் கணவனுடைய வார்த்தையை பாதுகாக்கிறதுல அவள் கவனம் செலுத்துவா என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனைவியினுடைய லட்சணத்தை சொல்கிறாங்க. இதே போல் ஒரு ஆணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்கிற போது, நீ சாப்பிடுகிற போது அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ ஆடை அணிகிற போது அவளுக்கு ஆடை அணி கொடுக்க வேண்டும், அவளை கேவலப்படுத்தி நீ பேசக்கூடாது, வீட்டை தவிர வேற எங்கும் வெளியில வந்து அவளுக்கு அதாவது அவ மேல உள்ள வெறுப்பை நீ காட்டக்கூடாது. மனைவி மேல வெறுப்பு இருந்தா வீட்டுல வச்சு அந்த வெறுப்பை நம்ம வெளிப்படுத்தலாம், வெளியில அந்த வெறுப்பை நாங்க வெளிப்படுத்தக்கூடாது, முகத்துல அறையக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா அணுகிறதுக்கான வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா தான் எங்களை எல்லா சைட்டும் சரியாகும். குடும்பத்தில் மனைவியோட அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனை குடும்பத்தில் மன்னிக்காது, அவனை பிசினஸ்லையும் பிரச்சனையாகும், அவனை மூளை சரியா வேலை செய்யாது. இதை கணவன் மாரம் விளங்கி கொண்டு மனைவியை குழப்பி கொள்ளக்கூடாதுன்னு விளங்கணும். மனைமாரம் நினைக்கொண்டா மாப்பிள்ளைக்கு நம்ம டிஸ்டர்ப் கொடுத்தோம்னு சொன்னா அவரோட குஞ்ச மட்டும் இல்லை, அவரோட பிசினஸ் வெளி உலக வாழ்க்கை எல்லாமே கெடும்.
அவருடைய பிசினஸ் கெட்டுச்சுன்னா நம்மட சுகம் எல்லாம் இல்லாம போகும். அவருடைய வருமானம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனையாக்கும். எனவே எங்களுடைய நல்ல வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கை கெடாம இருக்கும்னு சொன்னா எங்களை உறவை நம்ம சீர் செஞ்சு கொள்ளணும். உறவுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை தயாராகி கொள்ளணும். குடும்ப வாழ்க்கைனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை நம்ம பெருசாக ஆக்கிடக்கூடாது, பூதாகரமாக ஆக்கிடக்கூடாது. என்னால என் மாப்பிள்ளைக்கு தொல்லைங்கிற நிலை என் கணவனுக்கு வந்துடக்கூடாது. இதே போல ஒரு கணவன் என்னால என் மனைவிக்கு நிம்மதி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது என்கிறத கவனமாக கொண்டு நினைச்சு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னால் குடும்ப வாழ்க்கையை இபாதத்தாகவும் இனிமையாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நாங்கள் பார்த்து அதை எங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, நானானியாங்கிற போட்டி, இந்த உணர்வுகளை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் சொல்லி சொன்னால் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியமாக அமைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக எல்லாம் அல்லாஹ் ஜல்லா சலாம் தாலா ஆக்கி அருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹர தௌவானா அல்ஹம்துலில்லாஹ்.